அடாப் பிரிமியம் ப்ரோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் வந்து பேசிக்காக எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறேன் இது ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஏன் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட் ஃப்ரீமோ ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அது இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கும் நியூ ப்ராஜெக்ட் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணால் வந்து நியூ ப்ராஜெக்ட்டுக்கு தெரியாது அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நான் இது இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க பட் நான் உள்ள ஸ்டெப் ஸ்டெப்பாக ஷார்ட் கட்டுக்கு யூஸ் பண்ணல அது போக யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் ஃபைலில் போய்ட்டு ஆச்சு எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் ப்ராஜெக்ட் நியூ கூத்துட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நேம் கேட்கும் ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா டி ஒன்னுன்னு கொடுக்குறேன் அதாவது டுட்டோரியல் ஒன் சொல்லிட்டு கொடுக்குறேன் லொக்கேஷன்ஸ் ப்ரீமியம் ப்ரோ டூட்டோரியல் ஒன் சொல்லிட்டு எஃப் இருக்குது அதே மாதிரி பார்த்தா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய செட்டிங்ஸ் ஃபார்மேட்டு இருக்குது பட் ஆனால் இந்த இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம தேவை இல்லாமல் பேசிக் செட்டிங்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மட்டும் கேப்சர் மட்டும் கொஞ்சம் இம்பார்டண்டா பாத்துருக்கு இதில் வந்து டிவிடி ஃபார்மட்டு ஹெச்டி டி இருக்குது இருக்கு இப்போ யூஸ் பண்ணுறது ஹெச்டி ஃபார்மெட் ஃபார்மேட் தானே ஹெச்டி வீடியோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிவிடுங்க ஓகே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் இப்படி தான் வரும் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாற்றி மாற்றி வெஸ்ட்டு உங்களுக்கு அப்படி இருக்கும் பட் டிஃபால்ட்டா செட்டிங்ஸ் வந்து நிறையா மாறி மாறி இருக்கும் நீ ஓப்பன் பண்ணும்போது கூட இது ஜஸ்ட் நீ விண்டோஸ் க்ளிக் பண்ணீங்கன்னா ஒர்க் ப்ளேஸுங்க தெரியுமா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் எந்த எஃபெக்ட் ஓட ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த செட்டிங்ஸ் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தான் எடிட்டிங் இருக்கா எடிட்டிங் கிளிக் பண்ணுறேன் எடிட்டிங் க்ளிக் பண்ணா எடிட்டிங் உண்டான செட்டிங்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருவாங்க ஸோ எஃபெக்ட்டு ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பேனலு டைம் லைனு ஸோ சோர்ஸ் ஃபைல் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இதுதான் பேசி ஆனால் இவ்வளோத்தையும் வச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸு வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மட்டும் பா சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அதை வந்து கட் பண்ணுறதுன்றதும் சொல்லி பேசிக்காக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக போகலாம் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குயிக்காக இருக்கும் இப்போ எடிட்டிங் இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு எஃபெக்டில் ஆட் பண்ணும்போது அதனால் வந்து இந்த எஃபெக்ட்டுக்கு மேலே இந்த இது இது கிளிக் பண்ணுங்க இல்லையா நாலு கோடு அது கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பேனல் கொடுத்துருங்க ஓகேங்களா இப்படி தான் வந்து நீங்கள் பேனலில் க்ளோஸ் பண்ணலாம் ஷார்ட்கட் இருக்குது பட் ஷார்ட் கட்டெல்லாம் எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்காது நீங்கள் அதே மாதிரி சோர்ஸ் ஃபைலுங்க இதாக இது க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இதெல்லாம் இது எதுவுமே தேவையே தேவையில்லை இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டு பேனலு டிஸ்பிளே பேனல் டைம் லைன் இப்போ ப்ராஜெக்ட் வேலை இம்பார்ட்டண்ட் மீடியா ஃபைல் இருக்குது சரிங்களா இங்கே வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள் டபுள் பட் டேப் பண்ணாவே ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த ஷார்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ ஒரு வீட்டில் எடுத்துச்சின்னா இப்போ ஒரு ரெண்டு வீடியோ கிளிப்பு நான் போடுறேன் ஒரு மூணு வீடியோ கிளிப்பு இம்போர்ட் பண்ணுறேன் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொபைலே எடுத்தது ஸோ அந்த வீடியோ கிளிப் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ நான் இம்போர்ட் பண்ணது வந்துச்சு இப்போது இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி சின்னதாக கூட வச்சுக்கலாம் ஓகேவா நான் இது சின்னதாகவே வச்சிடுறேன் அப்படி இல்லைனா இங்கே டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று சீரியஸாக குறைச்சிட்றேன் ஆனால் இப்போ இது ட்ராக் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு வீடியோ வரும் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சீக்வன்ஸுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணோம் ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து ஃப்ரேம் சைஸ் இதெல்லாம் இவ்வளோ பெரிய சைஸில் வேணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணீங்கன்னா வந்து இங்கே போங்க ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்துட்டு சீக்குவன்ஸுக்கு தெரியுங்களா கண்ட்ரோல் ஏன் அது குத்திங்கன்னா சீக்வன்ஸ் ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமராஸ் அவங்களே கொடுத்துப்பாங்க அந்த கேமராவுக்கு உண்டான ஃபார்மெட் கொடுத்துப்பாங்க ஓகேங்களா இப்போ மொபைல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபார்மே வரும் சிஃபி ஐபேட்னு கொடுத்துக்கிறாங்க ஆனால் ஜென்ரலாக இவ்வளோ வச்சு நம்ம கன்ஃபியூஷன் பண்ண தேவை வரும்ல நார்மல் ஹெச்டியே போயிங்க ஹெச்டி போனீங்கன்னா வந்து ஸோ எல்லா ரிசொல்யூஷனும் கொடுத்துப்பாங்க எந்த ரிசல்யூஷனும் வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக ஃபிஃப்டியாக இல்லை தேர்ட்டியாக ஃப்ரேம் ரேட்டில் வேணும்னு இருக்கும் பட் ஆக்சுவலி நீங்கள் கேள்விப்பட்டீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் சைஸ்னு வாங்க ஸோ அது மாதிரி உங்கள் வீடியோ எந்த ஃப்ரேம் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வச்சு ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஃப்ரேம் சைஸ் கரெக்டாக ஆகும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் ஃப்ரேம் ரேட்ல இருக்கிறேன் ஹெச்டி தௌசண்ட் எயிட்டி இல்லை ஓகேவா அது கிளிக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் இருக்குதுங்களா சப்போஸ் நீங்கள் வீடியோ எட் பண்ணும்போது வந்து இன்ச்சு பை இன்ச்சு நீ சீன்ஸ் எடுக்க போனீங்கன்னா அந்த சீனோட பேர் போடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பண்ணா ஓ ஹீரோ இன்ட்ரோ ஒன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிணேன் ஏன்னா இது ஹீரோ கிடையாது சும்மா ஜஸ்ட் ஓகேங்களா இப்போ வந்து மற்ற செட்டிங்ஸ்லாம் எதுவும் பார்க்காதீங்க நான் பேசிக் மட்டும் சொல்லி தரேன் ஏன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல் இது எந்த வீடியோ ஃபைலும் நான் கிடையாது இது நம்ம இந்த இங்கே இங்கே இருக்கிற ஃபைல் தான் இதுக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ட்ராக் பண்ணி வந்து போடலாம் இல்லை ஷார்ட் வைக்கலாம் ஆனால் வந்து ட்ராக் பண்ணி வந்து தான் நான் போடுறேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோ போகும்போது வந்து ஷார்ட் கட் சின்ன சின்ன விஷயங்கள சொல்கிறேன் இப்போ ட்ராக் பண்ணி தான் இது ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல போடலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் சைஸ் செட் பண்ண தெரியுங்களா அந்த சைஸ்ஸே இருக்கணுமா இல்லை நம்ம வந்து இந்த வீடியோ சைஸ் இருக்கணுமா கேட்குது நான் அதனால் சீக்வன்ஸ் ரெடி பண்ணலையா இந்த சீக்வன்ஸ் சைஸே இருக்கட்டும் நம்ம ஆனால் வந்து கீப் சீக்வன்ஸ் சைஸ் அப்போது நம்ம இது இந்த செட் பண்ண சைஸே வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இம்போர்ட் பண்ணோம் இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து இந்த க்ளிக் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் இது விஷயம் நல்லா நீங்கள் வணக்கணும் இது ஒர்க்கிங்கில் இருக்குது ஓகேங்களா இங்கே பாருங்கள் வீடியோ ஆடியோ ரெண்டுமே இருக்குது லிங்க்டு இருக்குது அதுதான் இங்கே கீழே இருக்குது இந்த வீடியோ தான் அங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது ஸோ தான் தனியாக ஒன்றும் இம்போர்ட்டே பண்ணாத வீடியோ இப்போ ஜஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோ நான் வந்து இது இது எடுத்து இது ஏற்றினோண்ணா ஓகே இப்போ ஒரு ரெண்டு வீடியோ எடுத்துனோன்ட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இப்போ ரொம்ப இருக்குது பட் எடிட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமும் கொச்ச கொஸ்டுன்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஷன் ஆகலாம் இப்போ வந்து உங்க கீபோர்டில் நம்பர்ஸ்ல வந்து பிளஸ் மைனஸ் இருக்கு வந்து டீஃபால்ட்டா இது செட்டிங்ஸ் வந்து ஷார்ட் கட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா சின்னதாகவும் பிளஸ் பண்ணீங்கன்னா பெருசா ஆகும் சப்போஸ் உங்கள் ஆவல் ஏன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க மவுஸ் கிளிக் பண்ணிட்டு பிளஸ் மைனஸ்ன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ளே பண்ணலாம் ஓகே ஜஸ்ட் ஒரு இது வந்துட்டு பார்க்குற மாதிரி ஓகேங்களா இப்போ இதை கட் பண்றது எப்படின்னு நான் சொல்கிறேன் அதே சமயம் பார்த்தா இப்போ இந்த இந்த பேனலுக்கு தெரியுங்களா இதை வந்து நீங்கள் இங்கே வச்சு நார்மலாக மூவ் பண்ணிக்கலாம் இல்லை சின்னதாக்கலாம் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஏன் இது மாதிரி கொடுத்துறாலும் உங்களுக்கு ரெண்டு டிஸ்பிளே இருந்துச்சு வச்சிங்களா இந்த இந்த டிஸ்பிளே பேனல் வந்து தனியாக நகத்திட்டு இன்னொன்று இன்னொன்று பெருசாக வச்சிடலாம் வேறு எடிட்டிங் மட்டும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒர்க் பண்ணுறவசம் இது மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணி கொடுத்துறாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது ஸோ இங்கே வந்து வீடியோ ஒன்று ஆடியோ ஒன்னு மட்டும் எடிட் பண்ண போகிறோம் ஆனால் இதெல்லாம் எடுத்துடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கிளிப்பை ஆட் பண்ணுறேன் எதுன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு எங்கே அந்த கிளிப்பா ஓகே காம்பண்ட்ஸ் ஒருமே ஐ திங் ஆ ஸோ இப்போ வந்து இன்னொன்று இன்னொன்று கிளிப்பும் பண்ணிட்டு இப்போ இது வந்து இம்போர்ட் பண்ணுறேன் இத்தனை வந்து எந்த இடத்துல ட்ராக் பண்ணணுமோ அதில் ட்ராக் பண்ண போகிறேன் ஸோ எடுத்து வந்து இதில் ட்ராக் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ எல்லாம் கரெக்டாக வந்துச்சு இப்போ வந்து இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பண்ணி கிளிக் பண்ணி இது கொஞ்சம் சின்னதாக்கலாம் அதே போல் வந்து ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி சைடில் இதாக பேசிக்கான டூல் பார் ஸோ இங்கே இருக்கிறது அதே மாதிரி இந்த சோர்ஸ் கிளிப் வந்து இங்கே கீழே இருக்கில்ல இப்போதைக்கு இந்த கிளிப்பை பற்றி தேவை இல்லை இது நீங்கள் வந்து க்ளோஸ் பேலன் கொடுத்துருங்க ஓகேங்களா நம்மளுக்கு தேவை வந்து இப்போ இப்போத்துக்கு வந்து உங்களுக்கு பேசிக்காக எடிட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து எந்த இடத்துல கட் பண்ணுறது சி அடுத்திங்கனும் வரும் அதாவது ரேசர் டூலும் இருக்கும் ரேசர் இதுதான் கட் பண்ணுறது இது எங்கே வேணுமோ அங்கே கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ப்ளஸ்ஸாக எடுத்து இது கொஞ்சம் பெருசாகிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரேசர் டூல் கிளிக் பண்ணிட்டேன் ஷார்ட் ஈஸி இப்போ ப்ளஸ் எழுதறேன் ஆனால் செம்ம ஜஸ்ட் இப்போ மூவ் ஆகிடுது இந்த இடத்துல போதும் இந்த இடத்துல போதும் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ரேசர் டூல் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு இப்போ டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த மார்க் கிளிக் பண்ணி இது கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணலாம் ஓகேங்களா இங்க மவுஸ்ல கிளிக் பண்ணி டெலிட் பண்ண அப்படி இல்லையா டெலிட்டும் பண்ண மெர்ஜ் ஆனும் போது மவுஸ்ல உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணி ஸோ ரிப்பில் டெலிட்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா இது கிளிக் பண்ணும்போது வந்து அந்த கிளிக் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து கட் பண்ணுறப்போ இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்கு இது ஆல்ரெடி ஒரு கிளிப்பு இப்போ இந்த கிளிப் எடுக்கணும்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டு பிடிக்கும் இது வந்து சேர்க்கணும் சேர்க்கறதுக்கு என்ன போனீங்கன்னா இது ஒட்டுவீங்க ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா அதனால தான் அந்த ரிப்பில் டெலிட்டு சேர்த்துமே சின்ன சின்ன கட்டிங்காக வச்சுக்கிறாங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் நான் பிளஸ் ஆகிறேன் இப்போது கிளிக் ஒத்துரை அரசு பண்ணுறேன் இங்கே பண்ணுறேன் சி எழுத்திட்டு ரசூல் ட்ரிப்பிங் போறேன் இங்கே கட் பண்றேன் சி இப்போ நடுவில் கிளிக் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளிக் ரைட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணி அடு ரிப்பில் டெலிட் கொடுத்திங்களா குத்திங்கன்னா அந்த கிளிக் போயிடும் அப்படியே வந்துடும் இப்போ அந்த ஏரோமாரி கிளிக் பண்ணுறீங்க ஷார்ட் கட் டூலு வி கிளிக் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உத்தர உங்களுக்கு ஷார்ட் கட்டு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு ஆடியோ ஃபைல் வேணும்னா ஆடியோ ஃபைல் வச்சுக்கோங்க இல்லையே டெலிட் பண்ணிவிடுங்க இப்போ ஆடியோ ஃபைல் டெலிட் பண்ணால் ஆடியோ மட்டும் எப்படி தனியாக டெலிட் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் கூடாது இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்து எனக்கு தான் சின்ன சின்ன விஷயம் சொல்லுவோம் ஸோ ஆடியோக்கிலேருந்து நீங்கள் லிங்க் இருக்குது தெரியுமா இந்த கிளிப்பு ரெண்டுத்துக்கும் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுறது இப்போ அன்லிங் அப்போ அப்படின்னா வீடியோ தனியாக செலக்ட் ஆகும் உங்கள் ஆடியோ தனியாக செலக்ட் ஆகும் அப்போ வந்து நீங்கள் ஆடியோ டெலிட் பண்ணணும்னா ஆடியோ டெலிட் பண்ணலாம் இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடியோ தேவையில்லை நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ கன்ஃபார்மாக தேவை நாளைக்கு வந்து டப்பிங்கோ இல்லை ஏதோ பணம் வந்து யூஸ் ஆகும் இப்போ நல்லா ஆள்தாங்களா இப்போ வந்து டெலிட் கொடுத்துருங்க மவுஸில் இப்போது வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு ரெடி ஆயிடுச்சு நான் ரொம்ப அசிங்கமாக இதை நான் எடுத்துடுறேன் எனக்கே கேவலமாகுது வெயில் திஞ்சி ஏற்றுது வீடியோ போகிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துச்சு இதுதான் வந்து பேசிக் கட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னு கட் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு இப்போது எ இதுதான் ஸோ இப்போ இந்த சீன் இது அதனால் வந்து இதை அவங்க டெலீட் பண்ணிடலாம் இங்கே வந்து கிளிக் பண்ணி ரிப்பில் டெலீட்டு ரைட் பண்ணி இப்போ நான் கிளிக் பண்றேன் வருது பாருங்களா இவ்வளோ லேட்டாக தூங்கிடுவாங்க இல்லையா பட் இந்த பாடுறேன் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேன் இவ்வளவு லென்த்தாகும் போது இப்போ வந்து வரான் அப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி போங்க இப்போ வந்து அக்யூரேட்டாக எப்படி கட் படுறதுன்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணனா ஜஸ்ட் உங்க அப் அண்ட் டவுன் ஈரோ மார்க் இருக்கு இல்லையா சென்ட்ரல்ல அப் டவுன் ஈரோ இருக்குது அதுல வந்து மூவ் பயரோம் ரைட் ஹேண்ட் சைடு அது ஜஸ்ட் தள்ளிங்கன்னா உங்களுது வந்து அப்படியே மூவ் ஆகும் அப்போ வந்து ஈஸியா இருக்கும் அப்போ வந்து கரெக்டாக கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு இப்போ சி அழுத்திட்டு வச்சு கட் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக கட் ஆகும் இப்போ வந்து இந்த சென்ட்ரல் பாயிண்ட் தேவையில்லையா இது வந்து நீங்க வந்து இதை அடுத்துலாம் பண்ணா இப்படியே வச்சு ரைட் ஹேண்ட் கிளிக் ரைட் ஹேண்ட் மவுஸில் ரைட் ஹேண்ட் கிளிக் பண்ணி ரிப்பில் டெலிட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒன்று சீக்வன்ஸ் ஈஸியாக வந்துச்சு இப்போ இதோ வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட் இது இங்கே வந்து நான் இங்கே ஒரு கட்டு திருப்போம் இங்கே ஒரு கட்டு இது தேவையில்லை ரிப்பில் டெலீட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வரான் எகுறான் குதிக்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான கட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக மாதிரி சொல்லுறேன் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கண்டினியூஸ் போகிறேன் ஏன்னா வந்து நீங்கள் நாளைக்கு சர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஹெட்டிங் கூட இருக்கும்போது நீங்கள் எடிட் பண்ணுறப்போ ப்ரொடெச்ச்சின் தான் பார்த்து பார்த்து ஈஸியாக உங்கள் நாட்டில் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் போடுறேன் ஸோ இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஷார்ட் நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சொன்னதாக அது ஐ ஆம் நாட் ப்ரொஃபஷ்ஷனல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்போ தான் தெரியும்